நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணா என நானா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப மீன ராசிக்கு பார்க்கும்போது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் யோகம் தரும் சில பழக்க வழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணா சம்பாதித்த பணம் நிற்கும், பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும். அவங்க சட்டையின் உள் பாக்கெட்டில் சிவப்பு ஸ்வஸ்திக் படத்தை எப்பொழுதும் வைத்திருப்பது சிறப்பு. சட்டை தைக்கும் போது உள் பாக்கெட் இருக்கிற மாதிரி சட்டை தைச்சுக்கிடலாம், அதில் உள் பாக்கெட்டில் சிவப்பு ஸ்வஸ்திக் படம் வைக்கணும். இது வந்து இவங்களுக்கு யோகங்களை கூட்டக்கூடியது. பிறர் முன்னே குளித்தல் கூடாது, அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் குளிக்கிறது, அதுக்கு பேர் பாத்ரூமில் குளிக்கிறது சிறப்பு. மொட்டை அடித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பொதுவாக மொட்டை அடிக்க விரும்புறதில்லை, அப்படியே மொட்டை அடித்தாலும் பிடரில் குடுமி மாதிரி கொஞ்சம் முடி வச்சுட்டு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாத்பரியம். வச்சிருக்கா சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து அன்னதானம் கொடுக்கலாமா அப்படின்னா அது முக்கியமில்லை, ஆடை தானங்களை கொடுப்பது சிறப்பு. இப்போ ஆலயங்களில் இவங்க செல்லும்போது கடவுளுக்கு ஆடையே கொடுக்கலாம். கோயிலில் டெம்பிள் நகை விற்கிற கடை இருக்குது, டெம்பிள் ஆடை ட்ரெஸ்ஸஸ் விற்கிற கடை இருக்கும். இப்போது ஒரு எஸ்ஐக்கி அம்மன் பேச்சியம்மன், ஒரு பெருமாள் சிவனுக்கு வேட்டி, இந்த மாதிரி கடைகளில் ஆடைகள் தானம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஐயருக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், கடவுளுக்கு வாங்கி கொடுக்கலாம். துளசி வந்து வளர்க்கவே கூடாது நாலாவது பாயிண்ட். ஆனால் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் துளசி மாடம் வைப்பதற்காக பிரம்ம பிரயத்தனம் பண்ணுவாங்க. துளசி மாடம் எப்போவுமே வைக்க விரும்பக்கூடியவர்கள், ஆனால் இவர்கள் துளசி மாடம் வளர்க்கக்கூடாது என்பதே சரியான ஒரு தீர்வாக இவங்களுக்கு இருக்கும். துளசி மாடம் இவங்களுடைய முன்னேற்றங்களை தடை பண்ணும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பிரேயர் ஹால், அதாவது பூஜை அறை தூய்மையாக வைத்திருக்கணும். ஆலய தூய்மை பணிக்கு செல்லலாம். இப்போ சிவனடியார்கள் வந்து ஆலய தூய்மை பணிக்கு செல்லுவாங்க வாரம் வாரம், அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு இல்லை ஒரு நாள் இவங்க வந்து ஆலய தூய்மை பணிக்கு சிவனடியார் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூடுவாங்க. இல்லைன்னா தனியாக நம்ம போய் ஒரு ஆலயத்தை தூய்மை பண்ணால் அது சரிப்படாது. இப்போ சிவனடியார் ஆலய தூய்மை பணியில் போகும்போது ஒருத்தர் பாத்திரம் விளக்குவார், பாத்திரம் விளக்குவார், அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம். ஒருத்தர் மேலே ஏற முடிஞ்ச ஒரு கோபுரத்துக்கு மேலே ஏறி அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற செடிகளை பிடுங்கி எறிவாங்க. ஆலயத்தில் வந்து கழுவி சுத்தம் பண்ண முடியும், கழுவி சுத்தம் பண்ணுவாங்க, அதில் செடியெல்லாம் பிடுங்கி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை அவங்க பெயிண்ட் அடிக்க தெரிஞ்சவங்க பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஆலய தூய்மை பணிக்கு செல்வது இவங்களுக்கு மிகச்சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயப்படமில்லை. அப்புறம் அரச மர பிரதட்சணம் நன்மை, அரச மரத்தை சுற்றி வருவது சிறப்பு. அரசும் வேம்பு இருக்கிற மாதிரி இடம் இல்லைனா அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையாக இருக்கிற மாதிரி இடத்துல சுற்றுவது சிறப்பு. இல்லைன்னா அரச மரத்து பிள்ளையாக இருக்குது, இவங்க ஒரு 108 குடம் தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு 11 குடம், ஒரு 51 குடம், ஒரு 48 குடம் தண்ணீர் ஊற்றுவது சிறப்பை தரும். வீட்டின் முன்பாகம் கழிவு நீர் தேங்காமல் பார்த்துட்ருக்கணும். வீட்டின் முன்பாகம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வடக்கு தெற்கு பார்த்த வீடு அமையும், வடகிழக்கு வீடு அமையும், முன்பக்கம் கழிவு நீர் தேங்காமல் பார்த்துக்கணும். தொழிலில் மனைவியின் கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவெடுக்கலாம். இவங்களா தானந்தியா தானா எல்லாத்தையும் செய்யறதை விட மனைவிட்டையும் ஆலோசனை கேட்கலாம். கேட்டு முடிவெடுத்தா தவறான முடிவுகள் எடுக்கப்படாமல் தவிர்க்கப்படும் என்பதுதான் அதை கேட்டு முடிவெடுக்க சொல்றது. பணப்பெட்டி அல்லது பீரோ பணம் போட்டு வைக்கிறது, தங்க நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அந்த பணம் போடுற இடத்துல வச்சாங்கன்னா செல்வம் பெருகும். கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுவது இவங்களுக்கு நன்மையை தரும். குருமார்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது நண்பது, அதாவது ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூடையோ இல்லைன்னா கல்லூரி பேராசிரியர் கூடையோ இல்லாட்ட தொழில் தத்து தன்னு கட்டுத்தந்த குரு கூடையோ தொடர்பில்
தினமும் பேசணும் இல்லை வாரம் ஒரு நாள் பேசலாம், தொடர்பில் இருக்கிறது இவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றை கொடுக்கும். மீனராசிக்காரங்க லால்கிதா பரிவாரம் பொறுத்த வரைக்கும் பார்சிக்காரங்க பின்பற்றுவது, அதனுடைய அர்த்தம் என்னென்னா சட்டையினே உள் பாக்கெட்டிலே சொற்பு சுஸ்டிக் படம் வைத்திருக்கணும், பிறர் முன்னே குளித்தல் கூடாது, மொட்டை அடித்தா பிடரியில் குடுவி மாதிரி வைக்கணும். ஆடை தானம் ஆலயங்களுக்கு ஆலய கடவுள்களுக்கு கொடுப்பது சிறப்பு. துளசி வந்து இவங்க வளர்க்கக்கூடாது. பிரேயர் ஹால் வந்து நீட்டாக வச்சுருக்கணும். ஆலய தூய்மை பணிக்கு செல்ல முடிஞ்சால் சென்று வரலாம். அரசமரத பிரதட்சணம் இவங்களுக்கு நன்மைகளை தரும். தானமாக எந்த பொருளையும் தரக்கூடாது. வீட்டின் முன்பகுதியிலே கழிவுநீர் தேங்காமல் பார்த்துக்கணும். மனைவி சொல்வதை கேட்டு நடந்துக்கலாம், முடிவுகளை வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். மனைவி சொல்லாத காது கொடுத்து கேட்கணுங்கிறதா இல்லை கருத்து. பணப்பெட்டி அல்லது பீரோவில் தங்க நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்தால் செல்வம் பெருகும். கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுவது இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். குருமார்களுடன் அது ஆண் குருமார் பெண் குருமார் எந்த குருமார்னாலும் அவங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருப்பது இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இதுகாரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, வணக்கம்.